لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று வெள்ளிக்கிழமை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபிமொழி சையிதுனா உசாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்றேன். அங்கே பார்த்தேன், அதிலே அதிகமாக நுழைந்தவர்கள் ஏழை எளியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதே சமயம் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அதிகமான அருள் வளங்களை வழங்கப்பட்டு செல்வந்தர்களாகவும் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் இருந்தார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்திலே தடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நரகவாதிகள் அவர்களை நான் பார்த்தேன், அவர்களை நரகத்தின் பக்கமாக அனுப்பப்பட்டது. அந்த நரகத்தில் நான் கண்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 2736வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே யாரெல்லாம் அதிகமான செல்வங்களும் செல்வாக்குகளும் உடையவர்களாக இருக்கிறார்களோ உலகத்தில் தரப்பட்ட நியாமத்தின் அளவுக்கு நாளை மறுமையிலே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் என்பதுதான் இதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய விஷயமாகும். ஒரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறிய போது, அப்துர் ரஹ்மானே, நான் இன்று இரவு கனவு கண்டேன். அப்போது சொர்க்கத்தின் பக்கமாக அனுப்பப்படக்கூடிய மனிதர்கள் கேள்வி கேட்கப்படுவதை பார்த்தேன். கேள்வி கேட்கப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் தாமதமாக வந்தீர்கள். அப்போது நீங்கள் தங்களுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் தாமதமாக வந்தீர்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்களை நோக்கி கூறியதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், إِنَّهُ لَيَأْتِي الرَّجُلُ السَّمِينُ الْعَظِيمُ يَوْمَ الْقِيَامَةِ لَا يَزِنُ عِنْدَ اللَّهِ جَنَاحَ بَعُولَةٍ. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நாளை மறுமையிலே உடல் பெருத்த உயர்தரமான கண்ணியமான ஒரு மனிதர் வருவார். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு கூட சமமாக இருக்க மாட்டார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பு சொந்தங்களே, உலகத்திலே பெற்றிருக்கக்கூடிய வெகுமதிகளும் கண்ணியங்களும் மகத்துவங்களும் இன்னும் படிப்பும் மரியாதையும் செல்வங்களும் செல்வாக்குகளும் எல்லாமே மனிதனுடைய மறுமையின் உயர்வுக்கு காரணம் என்று நினைத்துவிடக்கூடாது. உலகத்திலே தரப்பட்டிருக்கக்கூடியவைகள் நாளை மறுமையிலே கேள்வி கணக்குகளாக பெருகியிருக்குமே தவிர, உலகத்தில் நாம் செய்த நல்ல அமல்களும் நல்ல எண்ணங்களும் தான் நாளை மறுமையினுடைய மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதன் உலகத்திலே எவ்வளவு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளமை எப்படி இருந்தது, அவனுடைய உண்மையான நல்ல செயல்கள் எப்படி இருந்தன என்பதைத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் கவனிப்பான். அந்த கவனிப்பின் மூலம் நாளை மறுமையிலே வெற்றியும் தோல்வியும் யாருக்கு நிகழும் என்பது வித்தியாசமான ஒரு விஷயமாகும். எனவே உலகத்திலே யாரையெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களிலே எத்தனையோ நபர்கள் தோல்வியுடையவர்களாக இருப்பார்கள். உலகத்திலே யாரையெல்லாம் தோல்வியுடையவர்கள் என்பதாக நாம் நினைக்கிறோமோ அவர்களிலே எத்தனையோ நபர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். எனவே உலகத்தினுடைய மதிப்பீடு வேறு, மறுமையின் மதிப்பீடு வீர என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாளை மறுமையினுடைய மகத்தான வெற்றியை தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.